இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் சம்பா பின்சம்பா தாளடி நெற்பயிரில் உரம் இடுதல் மற்றும் பயிர் பாதுகாப்பு மருந்துகள் தெளிப்பதை தள்ளி போடவும் தற்பொழுது நிலவும் வானிலையின் காரணமாக சம்பா நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் மற்றும் இலைக்கீறல் நோய்கள் பரவலாக தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ஸ்டெப்டோமைசின் டெட்ராசைக்ளின் நூற்றி இருபது கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு ஐநூறு கிராம் கலந்த கலவை அல்லது காப்பர் ஹைட்ராக்சைடு ஐநூறு கிராம் இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் சம்பா நெற்பயிரில் இலைமடக்குப்புழு மற்றும் படைப்புழுவின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த குளோர்பைரிபாஸ் என்ற மருந்தினை ஏக்கருக்கு ஐநூறு மில்லி என்ற அளவில் தெளிக்கவும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் கிராம்பு நறுமணப் பயிர்களில் ஒன்றான கிராம்பு நல்ல வடிகால் வசதியுடைய மணல் கலந்த களிமண் நிலத்தில் சாகுபடிக்கு ஏற்றது ஜூன் முதல் டிசம்பர் வரையுள்ள பருவங்களில் விதை மற்றும் பதியன்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்யலாம் சேகரிக்கப்பட்ட விதைகளை ஒரு வாரத்திற்குள் விதைக்கும் போது அதன் முழுமையான முளைப்புத் திறனை பெறலாம் மேட்டுப்பாத்திகளாக எழுப்பப்பட்ட நாற்றாங்காலில் பனிரெண்டு சென்டிமீட்டர் இடைவெளியில் இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைகளை விதைக்கலாம் பின்னர் நடவு வயலில் முப்பது சென்டிமீட்டர் நீளம் அகலம் ஆழமுள்ள குழிகளை ஆறு மீட்டர் இடைவெளியில் எடுத்து நன்கு வளர்ந்த நாற்றுக்களை நடவு செய்ய வேண்டும் நடவு செய்த ஒரு வருடத்திற்கு பிறகு செடி ஒன்றிற்கு இருபது கிராம் தழைச்சத்து இருபது கிராம் மணிச்சத்து மற்றும் அறுபது கிராம் சாம்பல் சத்து உரங்களை இரண்டு பகுதிகளாக பிரித்து இடலாம் நடவு செய்த ஏழு முதல் எட்டு ஆண்டுகளிலிருந்து சீரான விளைச்சல் பெறலாம் மேலும் மரம் ஒன்றிற்கு சுமார் இரண்டு முதல் மூன்று கிலோ வரை உலர்ந்த கிராம்புகளை மகசூலாக பெறலாம் மேலும் விவரங்கள் பெற டப்ளியூட்யூடபுள்யூ டாட் அக்ரிடெக் என்ற இணையதளத்தை பார்க்கவும்